பொங்கலுக்கு ஆறு படங்கள் வருகின்றன என்ன என்ன முதல் முறையாக அனுபமா பரமேஸ்வரன் முத்த காட்சி குருத்வாராவில் ரகுல் பிரீத் சிங் நண்பர்களின் தயவால் மன அழுத்தத்திலிருந்து மீண்டேன் சமந்தா நடிகர் சித்தார்த் மீது வழக்கு பாய்கிறது காதலரை மணர்ந்த நடிகை ரெபோ மோனிகா சிம்புவின் காதலி வெளியிட்ட கவர்ச்சி படங்கள் அந்த மாதிரியான ஃபோட்டோவை வெளியிட்டார் ரம்யா பாண்டியன் எஸ்டிசி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இது காசி ஃபோக்ஸ் நிகழ்ச்சியை நான் பைல்வான் ரங்கநாதன் தோத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலுக்கு ஆறு படங்கள் வருகின்றன என்ன என்ன சதீஷ் நடித்த நாய் சேகர் சசிகுமார் நடித்த கொம்பு வச்ச சிங்கம்டா லட்சுமி மேனன் நடித்த ஏஜிபி விதார்த் கதாநாயகனாக நடித்த கார்பன் அஸ்வின் கதாநாயகனாக நடித்த என்ன சொல்ல போகிறாய் விஜய் சந்திரசேகர் ராதிகா சரத்குமார் நடித்த மருத விக்னேஷ் நடித்த பாசக்கார பய மொத்தம் ஏழு படங்கள் பொங்கலுக்கு வெளியாகின்றன ஞாயிற்றுக்கிழமை தியேட்டர்கள் மூடப்படும் ஞாயிற்றுக்கிழமை நோ ஷோ அது மட்டுமல்ல இரவு காட்சிகள் ஒரு நாளும் இல்லை ஜனவரி தேதி வரைக்கும் இரவு காட்சிகள் இல்லை எனவே தியேட்டர்களில் வசூல் என்பது பாதி தான் இருக்கும் அது மட்டுமல்ல தேட்டர்களிலும் இருக்கைகள் ஐம்பது சதவீதம்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன பஸ்ஸிலே பயணம் செய்வதற்கு எழுபத்தஞ்சி சதவீத இருக்கைகள் சினிமாவில் படம் பார்க்க ஐம்பது சதவீத இருக்கைகள் ஏன் இந்த பாகுபாடு இன்னொரு விஷயம் ட்ராவலில் அதிகமான பேர் போகலாம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கவங்க ஐம்பது சதவீதம் இருக்க இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை பஸ்ஸில் பத்து மணி நேரம் பயணிக்கலாம் தேட்டரில் ரெண்டு ஏழு மணி நேரம் தான் உட்காந்து படம் பார்க்க முடியும் ஆனாலும் தேட்டருக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் இல்லை ஐம்பது சதவீதம் தான் பஸ்ஸில் எழுபத்தஞ்சி சதவீதம் புரிஞ்சுங்கப்பா முதல் முறையாக அனுபமா பரமேஸ்வரன் முத்த காட்சி அனுபமா பரமேஸ்வரன் கொடி படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தார் அதற்கு பிறகு தெலுங்கு பட உலகுக்கு போனார் இப்போது பல வெற்றி படங்களை தயாரித்த தில் ராஜுவின் மகன் முதல் முறையாக கதாநாயகனாகிறான் ரவுடி பாய்ஸ் என்று பெயரிடப்பட்ட அந்த தெலுங்கு படத்தில் அனுபமா பரமேஸ்வரன் கதாநாயகன் நடிக்கிறார் முதல் முறை முறையாக சம்பளம் அதிகம் வாங்கியதன் காரணமாக அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்தில் அறிமுக கதாநாயகன் உதட்டில் இச்சி முத்திரையை அழுத்தமாக பதிவிட்டிருக்கிறார் இந்த முத்த தெலுங்கு பட உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குருத்வாராவில் ரகுல் பிரீத் சிங் பஞ்சாபில் உள்ள குருத்வாராவில் ரகுல் பிரீத் சிங் சென்று வழிபட்டார் பிரார்த்தனை செய்தார் ரகுல் பிரீத் சிங் இந்தி தயாரிப்பாளரும் நடிகருமான ஜக்கி பக்லானி என்பவரை காதலித்து வந்தார் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று பத்திரிகைகளில் கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் ரகுல் பிரீத் சிங் இதை மறுக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை ஆனால் திருமணம் இப்போது இல்லை திருமணம் எப்போது என்பதை விரைவில் அறிவிப்பேன் நாங்கள் இப்போதைக்கு காதலர்கள் என்று சொன்னார் ரகுல் பிரீத் சிங் நண்பர்களின் தயவால் மன அழுத்தத்திலிருந்து மீண்டேன் சமந்தா நடிகை சமந்தா நடிகர் நாகச்சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டு சமீபத்தில் விவாரத்து பெற்றார் விவகாரத்து பெற்று நான்கு மாதங்கள் ஆகிறது நான்கு மாதங்களும் கடும் மன உளைச்சலில் இருந்தார் எல்லா கோயில்களுக்கும் சென்றார் இமயமலையில் உள்ள பரதேசிகளையும் தரிசித்து வந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் மன இருந்து மீண்டதற்கு என்னுடைய நெருங்கிய தோழிகளும் நண்பர்களும் தான் காரணம் அவர்கள்தான் தைரியம் கொடுத்தார்கள் திருமணம் மற்றும் விவகாரத்து மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்காது நம்முடைய முயற்சியும் செயல்பாடும் தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் எனவே நடந்த திருமணத்தையும் நடந்த விவகாரத்தையும் கனவாக மறந்துவிடு என்று சொல்லி என் பக்கத்திலே இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து என்னுடைய மன விளைச்சலை போக்கியவர்கள் என்னுடைய நண்பர்கள் என்று பெருமிதமாக குறிப்பிட்டார் நடிகை சமந்தா நடிகர் சித்தார்த் மீது வழக்கு பாய்கிறது சமீபத்தில் பஞ்சாபுக்கு சென்ற பிரதமர் மோடியை கண்டனக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாகவும் சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததன் காரணமாகவும் பயணத்தை தொடர முடியாமல் திரும்பினார் பிரதமர் மோடி திரும்பி வந்ததும் குடியரசுத் தலைவர் கோவிந்தையும் சந்தித்தார் இந்த பிரச்சனை இப்போது இந்தியாவில் பயங்கர பூதாகரமாக இருந்தது இதில் அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்தார்கள் என்று சொன்னால் அரசியல் இவர்கள் தொழில் சும்மா இல்லாமல் இந்த சித்தார்த்து பிரதமர் மோடி பாதுகாப்பு எப்படி கொடுக்கவில்லை ஆறாயிரம் போலீஸார் இருந்தார்கள் அல்லவா அப்படி என்று கொஞ்சம் காரசாரமாக பேசிவிட்டார் அதோடு நிறுத்தினா பரவாயில்ல சாய்னா நெய்வால் பிரதமருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருந்தார் பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத மாநில அரசு தேவையா என்று கேள்வி கேட்டிருந்தார் இதை பற்றி கருத்து தெரிவித்த சித்தார்த் கச்சா முச்சான்னு கொஞ்சம் அறிவுறுப்பாக பேசிவிட்டார் அது மட்டுமல்ல அந்த செய்தியை டெலிவிஷனில் வாய்த்த பெண் செய்தி வாசிப்பாளரையும் கச்சா முச்சான்னு திட்டிவிட்டார் இதனால் பெண்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது சித்தார்த்துக்கு ஒரு பெண்ணை எப்படி அவதூறாக பேசலாம் அதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நீ என்ன யோக்கியமாடா நீ மட்டும் ரெண்டு நடிகளை லவ் பண்ணிட்டு கைவிட்டு வந்த போய்தானே அப்படி என்று இதை விட கீழ்த்திரமாக விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல் காவல்துறையில் நடிகர் சித்தார்த் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை உடனே கைது செய்து தண்டனை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்திய தேசிய மகளிர் ஆணையம் சித்தார்த் நடவடிக்கைகள் பற்றி விசாரித்து அறிக்கை தருமாறு காவல்துறையை கேட்டுக்கொண்டிருக்கிறது எனவே நடிகர் சித்தார்த் நாக்கொழுப்பு சேலையில் வடிந்தது மாதிரி என்று சொல்வார்கள் ஏழரை சனி நாக்கில் வந்ததன் காரணமாக சித்தார்த்துக்கு வழக்கு பாய்வதற்கான அறிகுறிகள் பளிச்சென்று தென்படுகின்றன காதலரை மணர்ந்த நடிகை ரெபோ மோனிகா தமிழில் பல படங்களில் நடித்தவர் ரெபோ மோனிகா சருகண்டி மற்றும் பல படங்களில் நடித்தார் மலையாள படங்களில் நடித்தார் மலையாள நடிகர் ஜோமோன் ஜோசப்பை நீண்ட நாட்களாக காதலித்து வந்தார் ரெப்போ மோனிகா சமீபத்தில் திடீரென்று ரெப்போ மோனிகா தன்னுடைய காதலரை மணந்தார் ஏன் இந்த அவசர திருமணம் என்று கேட்டிருக்கு அதற்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது இப்போது கொரோனா ஒமைக்ரான் தொற்று இருப்பதன் காரணமாக ரகசியமாக திருமணம் செய்து கொண்டோம் என்று அறிவித்தார் ரெபோ மோனிகா இந்த இரகசிய திருமணத்தில் உற்றார் உறவினர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள் சிம்புவின் காதலி வெளியிட்ட கவர்ச்சி படங்கள் சிம்புவுடன் ஒரே பங்களாவில் நடிகை நித்தி அகர்வால் வாழ்ந்து வருவதாக தொலைக்காட்சி செய்திகளிலும் பத்திரிகைகளிலும் ஒளிபரப்பானது பிரசுரமானது ஆனால் இந்த தகவலை நிதி அகர் அகர்வாலும் மறுக்கவில்லை சிம் எஸ்டிஆர் சிலம்பரசனும் மறுக்கவில்லை மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த நேரத்தில் திடீரென்று நித்தி அகர்வால் தன்னுடைய கவர்ச்சி படங்களை அதுவும் கண்ணை குத்துகிற அந்த மாதிரி படங்களை வெளியிட்டு ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கிறார் ஒரே நேரத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசன் டாக்டர் பட்டம் வாங்குகிறார் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வலைதளங்களில் ஆபாச படங்களை வெடி வெளியிடுகிறார் நித்தி அகர்வால் இதுக்கு என்ன காரணம் நித்தி அகர்வால் தான் சொல்லணும் அந்த மாதிரியான ஃபோட்டோவை வெளியிட்டார் ரம்யா பாண்டியன் ரம்யா பாண்டியன் முன்னேறி வரும் இளம் நடிகை சில படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் ரசிகர்களை உசுப்பேன்ற வேண்டும் என்ப ஒரே காரணத்திற்காக மிகவும் டைட்டான பேண்ட்டு டைட்டான ப்ரா மட்டும் அணிந்தபடி போஸ்ட் கொடுத்திருக்கிறார் ரம்யா பாண்டியன் அவர் போட்டிருக்கிற டைட் பேண்ட்டு காரணமாக அங்கங்கள் வெளியே பழிச்சின்று தெரிகின்றன என்று சமூக ஆர்வலர்கள் அதுவும் சமூக வலைதளங்களில் கமெண்ட்டு பச்சை பச்சையாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதை பார்த்த ரம்யா பாண்டியன் சந்தோஷ வெள்ளத்தில் மூழ்குவார் என்பது உறுதி நேரில் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்கள்